இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் இருக்கிற நாலு வித்தியாசமான பாரம்பரிய செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா எங்களுக்கு அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ண மோட்டிவேஷன் அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஸ்னைல் தெரப்பி. ஜப்பானில் இந்த தெரப்பி ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் முகத்தை அழகுபடுத்துறதுக்காக செய்கிறாங்க. 10 நத்தைகளை அதிகபட்சமாக அரை மணி நேரம் முகத்தில் விடுறாங்க. நத்தைகள் எல்லாம் அதிகமாக ஆன்டிபாடிக்க வெளியேற்றும். இதனால முகத்துல இருக்கிற சிறு குமிழ்கள் நீங்கும். இது மட்டும் இல்லாம நத்தையோட சின்ன பொற்றியல் பொருட்கள் முகத்துல உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுரும். இதனால முகம் எப்போதும் பிரைட்டாவும் ஷைனிங்காவும் இருக்குமா. அடுத்ததா பீஸ்டிங் தெரப்பி. இந்த தெரப்பி எகிப்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. தேனீக்களை கடிக்க விட்டு இந்த சிகிச்சை செய்யப்பட்டுதான். ஒரு மனுஷனை 90 தேனீக்கள் ஒரே நேரத்துல கடிச்சா அந்த மனுஷன் இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. தேனியை விட்டு கடிக்க வச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகப்படுத்துறாங்களாம். வலிகள் இருக்கிற இடத்துல தேனியை கொட்ட விட்டா அதோட விஷம் உள்ள இறங்கி வலிய போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெரப்பியை வச்சு உடம்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி போன்ற எல்லா வலிகளையும் போக்குறாங்க. முதல்ல உடம்புல தேனை ஊத்தி மசாஜ் செய்வாங்களாம். அதுக்கப்புறம் வலி இருக்கிற இடத்துல 5 தேனியை விட்டு கடிக்க வைப்பாங்களாம். கடைசியா வலி இருக்கிற இடத்துல லோ வோல்டேஜ் ஷாக் கொடுக்குறாங்க. இந்த சிகிச்சை மூலமா உடம்புல இருக்கிற எல்லா வலியையும் சரி செய்ய முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது சாண்ட் தெரப்பி. இந்த தெரப்பி ஆப்பிரிக்காவில் உள்ள பாலைவனத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பாலைவனத்துல சூடான மண்ணை தோண்டி தலையை மட்டும் மேல வச்சு உடம்பு ஃபுல்லா மூடுறாங்க. இதனால உடம்புல உள்ள எல்லா நோய்களும் குறையுமா. வயசானவங்க இந்த தெரப்பியை செய்யும் போது நரம்பு தளர்ச்சி, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் இதெல்லாம் சரி செய்யுமா. இதனால உலகத்துல உள்ள பல மூலிகள் இருந்து வந்து இந்த தெரப்பியை செஞ்சுக்கிறாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்னேக் தெரப்பி. இந்த தெரப்பி பிலிப்பைன்ஸ் நாட்டுல ரொம்ப ஃபேமஸாவே இருக்கான். பிலிப்பைன்ஸ்ல உள்ள சிபுசு என்ற இடத்துல இந்த தெரப்பி அதிகமா செய்யறாங்க. அமெரிக்கால உள்ள நியூயார்க்ல இருந்து உலகத்துல உள்ள பல நாடுகள்ல இந்த தெரப்பியை செய்யறாங்க. அதாவது மலைப்பாம்புகளை மட்டும்தான் இந்த ஸ்னேக் தெரப்பிக்கு யூஸ் பண்றாங்களாம். பாம்புகளை மனுஷங்க மேல விடுறதுக்கு முன்னாடி அந்த பாம்புகளை ஃபுல்லா சாப்பிட வைக்கிறாங்க. அது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மலைப்பாம்புகளை மனுஷன் மேல விடுறாங்க. பாம்புகள் ஆக்சிடோசின்களை வெளிப்படுத்தி ஹார்மோன் குறைபாட்டையும் மன அழுத்தத்தையும் குறைக்குமா. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.